ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரியான பசங்களை பிடிக்குது, என்ன மாதிரியான குவாலிட்டிஸை பசங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றுறது மட்டும்தான். நம்பர் ஒன், கூல் அண்ட் காம் பாய்ஸ். இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்களுக்கு பொதுவாகவே அமைதியாக இருக்கிற பசங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதை விட ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஒரு ப்ராப்ளமை ரொம்பவும் கூலாக ஹேண்டில் பண்ணுற பசங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குதான். அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கோ இல்லை என்னை சுற்றியோ ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா என்னை ப்ளேம் பண்ணாமல் கண்டிப்பாக அவனால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், என்னையும் செக்யூராக வச்சுக்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால தான் இந்த மாதிரியான பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ரெண்டாவது கேட்டகரி பசங்க யார் அப்படின்னா, குட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்டு ஃபேஷன் நாலேஜ் உள்ள பசங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட பேசாமையே ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் எதுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கும் உங்களை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு குட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒருத்தருக்கு அடிஷ்னலான பலத்தையும் கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்குது அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. இதனாலேயே பொண்ணுங்க ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ண பையன், கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டான பையன், நம்மளை சேஃபாக வச்சுக்குவான் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனாலேயே நல்ல ஃபேஷன் நாலேஜ் இல்லை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ள பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. மூணாவது கேட்டகரி பசங்க யார் அப்படின்னா, குட் கேரக்டர் அண்டு பிஹேவியர் உள்ள பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. என்ன தான் இன்றைக்கி சினிமாவை பார்த்து நிறைய பொண்ணுங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்தாலும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இல்லை அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய கேரக்டர் அண்டு பிஹேவியரால் முக்கியமாக பார்க்குறதா நிறைய சைக்காலஜி ரிசர்ச் சொல்லுது. உங்களுடைய பிஹேவியரை ஒரு பொண்ணு எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்படி நடந்துக்கிறீங்க, ரெண்டாவது நீங்கள் பப்ளிக்கில் ஒருத்தரை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் டிபெண்ட் பண்ணி ஒரு பொண்ணு உங்களுடைய பிஹேவியரை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி பப்ளிக்லேயும் சரி மற்றவங்கள மதியுங்க, நல்ல பிஹேவியராக வளர்த்துக்கோங்க. நாலாவது கேட்டகரி பசங்க யார் அப்படின்னா, குட் ஃபிசிக் அண்ட் ஹைட்டான உள்ள பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதுக்காக ஷார்ட்டாக உள்ள பசங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கிடையவே கிடையாது. ஷார்ட்டான பசங்களை கம்பேர் பண்ணும் பொழுது ஹைட்டான பசங்க தான் பொண்ணுங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஹைட்டாக உள்ள பசங்க, நல்ல ஃபிசிக் உள்ள பசங்க நம்மளை செக்யூராக ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்தால் சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான். நல்ல ஹைட்டு இல்லை குட் ஃபிசிக் உள்ள பையன்தான் ஒரு பொண்ணை சேவ் பண்ணுவான் அப்படிங்கிற மென்டாலிட்டி அந்த பொண்ணுக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய மேல் டாமினேட்டட் சொசைட்டி. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிலேயே அந்த பொண்ணு வளர்க்கப்படுறதுனால தான் ஒரு பொண்ணு ஹைட்டான பையனையும் நல்ல குட் ஃபிசிக் உள்ள பையனையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அஞ்சாவது கேட்டகரி பசங்க யார் அப்படின்னா, லைஃப்பில் செட்டிலான பசங்களாக பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அதுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தாண்டி தன்னுடைய லைஃப்பை வந்துட்டு ரொம்பவும் ஸ்மூத்தாகவும் பிரச்சனையே இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் ஒரு பொண்ணு கொஞ்சமாவது செட்டிலான பையனை மட்டும்தான் சூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்மளுடைய வீடியோவில் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், உங்களுடைய கேரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணுங்க உங்களை சேஸ் பண்ணுவாங்க. தயவு செய்து பொண்ணுங்களை சேஸ் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் இருக்க டைமிங்கை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்பர் 6, சாஃப்டாக பேசுகிற பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஹை பிச்சில் இல்லை சவுண்டாவோ இல்லை அரட்டியோ பேசுகிற பசங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். அதுக்கு அவங்களுடைய மென்மையான தன்மையாக கூட இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அரட்டியோ இல்லை கோபமாகவே பேசுனீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச பையன் வந்து கொஞ்சம் சவுண்டாவோ இல்லை கத்தியோ பேசினானா ஆட்டோமேட்டிக்காக அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே பொண்ணுங்க சாஃப்டாக பேசுகிற பசங்களை சூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 7, எல்லாருக்கிட்டேயும் அன்பாகவும் ரெஸ்பெக்டாகவும் அதாவது பொறுமையாகவும் பேசுகிற பசங்களை ரொம்ப ரொம்ப பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா. மற்றவங்ககிட்டயே இவ்வளோ அன்பாகவும் பொறுமையாகவும் பேசுகிறான், கண்டிப்பாக நம்மளை கண்கலங்காமல் அதை விட ரொம்பவும் லவ்வபுளாக வச்சுக்குவான் அப்படின்னு நம்புகிறாங்க. வீடியோவில் சொன்ன இந்த 7 குவாலிட்டிஸில் மினிமம் 4 குவாலிட்டிஸாவது நீங்கள் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பொண்ணுங்களை நீங்கள் சேஸ் பண்ண வேணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, பொண்ணுங்க உங்களை சேஸ் பண்ணுவாங்க. தயவு செய்து உங்களுடைய கேரியர்லேயும் உங்களுடைய சக்ஸஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பொண்ணுங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய லைஃப் அழிச்சிக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.